என்னடா இது, தினமும் அனிமேஷன் இல்லை ஏதாவது ட்ராயிங் பற்றி போஸ்ட் போடுற நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லை. இப்போ தான் இந்த நிவர் புயல் வந்து சென்னை ஓரளவுக்கு, இல்லை தமிழ்நாட்டில் சென்னை கடலூர் பக்கத்து பாண்டிச்சேரி எல்லாம் ஓரளவுக்கு இப்போ தான் செட்டில் ஆகிருக்கு. தண்ணியெல்லாம் வடிஞ்சு ரோட்டில் விழுந்த மரங்களெல்லாம் அங்கங்கே கொஞ்சம் கிளியர் பண்ணுறது அப்படின்னு எல்லாமே இப்போ தான் முடிஞ்சிருக்கு. சரி, நான் இப்போ எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, இது டைட்டில்லே இருக்குது பாருங்கள், தமிழ் நியூஸ் டிவி அட்ராசிட்டிஸ். எனக்கு லாஸ்ட் ஒரு வாரமாக இந்த நிவர் புயல் வந்து பாதிப்பு ஏற்பட்டதை விட ரொம்ப அதிகமான பாதிப்பு மக்களுக்கு இவங்களால் ஏற்பட்டிருக்கு. அதே தான், ஒவ்வொரு செகண்டும் பிரேக்கிங் நியூஸ். நியூஸ் படிக்கிறவருக்கு பின்னாடி பார்த்தோம்னா ஹெலிகாப்டர் பறக்குது, புயல், மழை, இடி, மின்னல் எல்லாமே. கொரோனாவுக்கு என்ன பில்டப் பண்ணாங்களோ, களத்திலிருந்து கொடுக்குறோம், கள நிலவரம் அப்படின்னு சொல்லி என்ன பில்டப் பண்ணாங்களோ அதே தான் இப்பவும் பண்ணியிருக்காங்க. அதான் புயல் வரப்போகுதுன்னு தெரியும் இன்னும் ஒரு மணி நேரத்தில். எதுக்கு அந்த கடற்கரை பக்கத்தில் ஓவர் கோட் போட்டுட்டு கையில் குடையை பிடிச்சிட்டு மைக்கை வச்சுட்டு பேசணும்? இப்போ மெரினா பீச்சோட அலையோட விவரத்தை காட்டணும் அப்படின்னா ஏன் ஒரு ஐஜி ஆஃபீஸ்லேருந்து கேமரா வச்சுட்டு கொஞ்சம் ஜூம் பண்ண ஆகாதா? இல்லை மெரினாவுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஏதோ ஒரு பில்டிங்கில் மேலே கேமரா வச்சுட்டு எடுத்தா ஆகாதா? அந்த கடற்கரைக்கு பக்கத்தில் தான் போகணுமா? குடையை பிடிச்சிட்டு அந்த மழையில் புயல் வந்து போனப்புறம் இடுப்பு வர தண்ணியில் நின்றுக்கிட்டு பேசணும்? எதுக்கு இந்த தேவையில்லாத பில்டப்? மக்களை ஏன் பயமுறுத்துறீங்க? ஒரு நியூஸ் சேனலாவது இந்த கொரோனா டைமத்தில், அதாவது கொரோனா வந்து இப்போ எத்தனை பேருக்கு வந்திருக்கு, ஓகே, எத்தனை பேர் குணமாகி போயிருக்காங்க, ஓகே, அப்போ நீங்கள் எந்த கணக்கை சொல்லணும்? கொரோனாவால் இத்தனை பேர் பாதிச்சிருக்காங்க, இதில் இத்தனை பேர் சரியாகி வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அந்த மீதி இருக்கிற எண்ணிக்கை தான் சொல்லணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? கடந்த 6 மாதமாக முதல் நாள்லேருந்து இன்ன நாள் வரைக்கும் இருக்கிற மொத்த கணக்கையும் கூட்டி 10 லட்சம் பேர் பாதிப்பு, 20 லட்சம் பேர் பாதிப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு 2000 பேர் சரியாகி போனாங்க, ஒரு 2500 பேர் அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க. ஸோ ஆக இவங்க அந்த பிரேக்கிங் நியூஸ்னு போடுறது மட்டும் இல்லை, அந்த இறைச்சல் சவுண்டு இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு டிவி, நான் சொன்ன புதிய தலைமுறை ஆகட்டும், பாலிமர் ஆகட்டும், நியூஸ் 7 ஆகட்டும், இல்லை நியூஸ் 18 ஆகட்டும், சத்தியம் ஆகட்டும், தந்தி டிவி ஆகட்டும், எல்லா 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 நியூஸ் சேனலும் தான், கலைஞர் டிவி, சன் டிவி, அந்த பேக்ரவுண்டில் வந்து அந்த இறைச்சல் சவுண்டே பாதி பேரை கஷ்டப்படுத்திடும், பாதி பேருக்கு கொரோனா தானாக வந்துடும், பாதி பேருக்கு புயல் வந்து அவங்கள தூக்கிட்டு போன மாதிரி ஃபீல் வரும். எங்கே நீங்கள் கள நிலவரம் பண்ணணும்? ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அங்கே போயிட்டு அந்த செத்தவங்களோட சொந்தக்காரங்க, அதாவது அந்த அவங்க கூட அந்த ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு கொஞ்சம் தப்பி அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க. இந்த புயல் வர நேரத்தில் கடற்கரை அந்த என்ன சொல்கிறது, அந்த அலைகளுக்கு பக்கத்தில் நின்று அதை செல்ஃபி எடுக்கிறவங்கிட்ட போய் பேட்டி எடுக்கிறீங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன அறிவுறுத்தணும்? ஏன்டா இங்கெல்லாம் வரீங்க, இங்கெல்லாம் நீங்கள் வரக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம். உங்களுக்கு அப்படி என்ன டிஆர்பி மேலே ஆசைன்னு தெரியல. இருக்கிற மக்களை நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்கீங்க. நீங்கள்
கள நிலவரத்தை சொல்றேன்னு சொல்லி ஓவரா பில்டப் பண்ணி எக்ஸாகரேட் பண்ணி எல்லாரையும் உண்மையிலேயே நீங்க கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க. இதே ஒரு 30 வருஷம் முன்னாடி, 30 வருஷம் கூட வேண்டாம், ஒரு ஒரு 20 வருஷம் முன்னாடி அல்லது ஒரு 15 வருஷம் முன்னாடி தூர்தர்ஷனும் ஒரு டிவி இருந்தது, அங்கேயும் நியூஸ் சொன்னாங்க, அங்கேயும் புயல் டயத்துலலாம் மக்களுக்கு அறிவிப்பு கொடுத்தாங்க. உங்களை மாதிரியா அரசாங்கமே கிளியரா சொல்லுது புயல் வரப்போகுது, 3 நாளைக்கு நீங்க கடல் பக்கத்துல போகாதீங்க, அலை பக்கத்துல போகாதீங்க, எங்கெங்க டேம் இருக்கோ அங்கெல்லாம் போய் செல்ஃபி எடுக்காதீங்க. ஆனா நீங்க ஒரு கும்பலோடு அங்க மைக்க தூக்கிட்டு போய் ஒரு 2-3 பேர் அங்க கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வச்சு இந்த தண்ணி எப்படி இருக்கு, இந்த மழை எப்படி இருக்கு, இந்த புயல் எப்படி இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? ஸோ நான் இந்த தமிழ் நியூஸ் சேனல் எல்லாருக்கும் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான், நீங்க செய்திகளை சரியா காட்டுங்க, சந்தோஷம், மக்களுக்கு பாதுகாப்பு தர்ற மாதிரி விஷயங்களை சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அரசு தப்பு செய்தா அதை நீங்க தைரியமா சுட்டி காட்டுங்க, பிரச்சனையே இல்லை. ஆனா தேவையில்லாத நேரங்களில் இந்த மாதிரி கள நிலவரம் அப்படின்னுட்டு ரொம்ப அட்ராசிட்டிஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நீங்க நியூஸ் படிக்கிறப்போ அழகா உள்ள ஏசி ரூம்ல உட்கார்ந்து மேக்கப் போட்டு படிக்கிறீங்க, ஆனா உங்களுக்காக அந்த நியூஸ் செய்திகளை கொண்டு வரவன் எவ்வளவு கஷ்டப்படுறோம், யாரால, உங்களால தானே. புயல் நேரத்துல அவர் எதுக்குங்க நீங்க கடற்கரைக்கு அனுப்புறீங்க, இந்த மழையில அப்படி என்ன மழையில நின்று மைக்ல உங்களுக்கு என்னத்த அவன் சொல்லணும், ஏன் அதை ஒரு ரூமுக்குள்ள இருந்து சொன்னா ஆகாதா, வெளியில வெளியில மழை பெய்யுது இவ்வளவு சென்டிமீட்டர் வழையங்கிறத ஒரு ரூமுக்குள்ள நின்று சொன்னா போதாதா? சென்னையில ஒரு மொட்டை மாடியில இருந்து பார்த்தாலே தெரியும் எந்தெந்த ஏரியாவில் தண்ணி எல்லாம் தேங்கியிருக்கு, எந்தெந்த ஏரியாவில் வீடு எல்லாம் மூழ்கி இருக்கு. ஏன் அதை ஒரு இடத்துல இருந்து சொல்லலாமே, அந்த தண்ணிக்குள்ள போய் நின்று தான் சொல்லணுமா? இன்னொன்னு, இந்த பிரேக்கிங் நியூஸ் கூட பரவாயில்ல, ஆனால் அந்த பேக்ரவுண்டில் போடுற மியூசிக் இருக்கு பாருங்க, யாராவது ஒரு பெரியவர் இறந்து போனா கூட ஒரு மியூசிக் போடுறீங்க கண்டினியூஸா, ஒரு புயல் வந்தாலும் ஒரு மியூசிக் போடுறீங்க, ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொன்னாலும் ஒரு மியூசிக் போடுறீங்க. ரோட்ல போறவங்க கூட கரெக்டா சொல்லுவா, ஓ ஏதோ பிரேக்கிங் நியூஸ் போட்டான் நியூஸ் 18ல, பாலிமர்ல, புதிய தலைமுறையில, சன் டிவில, காதெல்லாம் கிழிஞ்சு போய் ரத்தம் ஒழியுதுங்க. மனுஷன் வந்து அலர்ட்டா இருக்கணும்னு தான் டிவி பார்க்கணும், ஆனா நீங்க மனுஷனையே அலர்ட் இல்லாம வச்சிருக்கீங்க, உங்க பரபரப்புக்கு எல்லாரையும் பலிகடா ஆக்குறீங்க. அதனால இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்கிறவங்க அல்லது நான் சொன்ன கருத்துல உடன்படுறவங்க தயவு செஞ்சு இந்த செய்தியை அந்த சேனல்கிட்ட கொண்டு போங்க, எங்களை இந்த அளவுக்கு பயமுறுத்த வேண்டாம், நீங்க நல்லா தான் பண்றீங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை, நீங்க எங்களுக்காக தான் இருக்கீங்க அதையும் நான் மறுக்கல, ஆனா இந்த நேரத்துல எங்க எப்படி நடந்துக்கணும்னு ஒரு வழிமுறை இருக்கா இல்லையா? அதை விட்டுட்டு மழையில நம்ம இந்த மைக் பிடிச்சிட்டு பேசுறது, இந்த புயல் டயத்துல கடற்கரையில போய் நின்று பேசுறது, அதெல்லாம் தேவையில்லை. தயவு செஞ்சு அந்த பிரேக்கிங் நியூஸ் அந்த பேக்ரவுண்ட்ல வர மியூசிக்கை கொஞ்சம் வால்யூமாவது கொஞ்சம் கம்மியாக போடுங்க, நாங்கள் எல்லாம் சந்தோஷப்படுவோம். எல்லா வீட்லேயும் பெரியவங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, கண்ட நேரத்துக்கு நீங்கள் பிரேக்கிங் நியூஸ் இப்படி போட்டுட்டு இருந்தாங்கன்னா வீட்டில் யாருமே தூங்க முடியாது, சரிங்களா? தயவு செஞ்சு இந்த தொலைக்காட்சி ஓனர்களே, இந்த செய்தி வாசிக்கிற தங்கங்களே, இனிமேலாவது கொஞ்சம் அமைதியாக உங்கள் செய்திகளை சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற செய்தியில தான் வீரம் இருக்கும், வீரியமும் வீரமும் இருக்கணுமே தவிர, இந்த மாதிரி நேரத்துலலாம் உங்கள் வீரத்தை காட்டுறேன், உங்கள் வீரியத்தை காட்டுறேன்னு சொல்லி தயவு செஞ்சு எல்லாரையும் ஓவர் டென்ஷன் பண்ணி சிக்கலில் மாட்டி விடாதீங்க. ரொம்ப சந்தோஷம், நன்றி, வணக்கம்.